18 Darbar. Vandittaya, vandittaya. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். தீபாவளி சம ஜோரா எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பியா, கொண்டாடவும் போவியா, என்ன வேணாலும் பண்ணுவிய, பலகாரம் சுட்டாச்சு, பக்கத்து வீட்டில் கொடுத்தாச்சு, அவங்க கொடுத்ததை வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு அப்படின்னு இருந்துடாம தர்பாரில் தீபாவளி ஸ்பெஷலாக என்ன வரப்போகிறதுன்னு பார்த்துட்டு போங்க. சரியா, எல்லாரும் இப்போ நேராக தர்பாருக்குள்ளே போவோம். நம்முடைய முன்னோரான நரகாசுரனுக்கு நாம் இன்றைக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா, ரொம்ப நல்லா, ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப வசதியாக இருக்கு. வானத்துல இருந்து மேல கீழே பார்த்தோம்னா அடடடடடா, விளக்கொளியில ஜொலிக்குதியா அயோத்தின்ற மாதிரி அந்த லட்சக்கணக்கான தீபங்களை ஏத்தி கண்ணுக்கு அப்படியே விருந்தளிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வெடியா வெடிச்சு கொண்டாடுதாக, அங்கிட்டு தூரத்திலிருந்து பார்க்கும்போது இளஞ்சிட்டுகளா வெடிக்குது, நம்மளும் போய் கலந்துக்கிறோம்னு குடு குடு வாடி போய் பார்த்தா எல்லாம் 80 வயசு குமரிய. இவர் என்னமோ வைக்காரு, இதை போய் பத்திரப்படுத்தணும் சொல்லி அவர் வளர்ப்பனாய் தூக்கி கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சிருச்சு. செல்ல பிராணிகள் எல்லாமே எல்லா விஷயத்திலையும் ஒண்ணுவோலதான் இருக்கும். அதுலயும் இந்த யானை இருக்கு பாருங்க, அதுக்கு விளையாட்டுன்னா கொள்ள பிரியவங்க. தண்ணியில ஓட்டா விளையாடும், பலூனை வச்சுக்கிட்டு விளையாடுது, டயரை வச்சுக்கிட்டு விளையாடுது, இங்க ஒரு ஆனை புட்பால் விளையாடுது. ஆகா, தீபாவளி அதுமா யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்க ஆசை தான். என்ன செய்ய, நம்ம போக முடியலையா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு தல தீபாவளி கொண்டாடுறவங்கள்லாம் ஹாப்பியாக சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச லக்கி பர்சன் மை ஹஸ்பண்ட், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. எல்லாரும் வெடி வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடிக்கிற நேரத்தில் வித்தியாசமா ஏதாவது செஞ்சா தானே அது சொர்க்கமா இருக்கும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. இங்க சடக்குன ஒரு கோயில் என்னவனாக ஒரு 55 லட்சம் ரூபாயை மட்டும் எடுத்துட்டு வந்து கடகடகடன மாலையா கட்டி, கோயில் பூரா மாலையா கட்டி எல்லாரையும் வாய பழக்க வச்சு விட்டாங்க.
பட்டாசு வெடிச்சா தாயா தீபாவளி, புத்தாள ஓட்டா தாயா தீபாவளின்னு அடம் பிடிக்கிற இடத்துல தர்மபுரியில் ஒரு ஊர் இருக்கு, பட்டாசே வெடிக்காம தீபாவளி கொண்டாடுவியாமா நாங்க? ஏன்னா எங்களுக்கு இந்த உயிர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உயிருங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அடி போடுவார்ல, அதான் நம்ம எஜமான் தலைவர் இருக்காரலாம், அவர் வந்தார், வந்து எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லி நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அதான் விஜய் மாநாடு நடத்திருக்காரு, ஊரு பாக்குறீங்க மாநாடு டிஃப்ரெண்டா மிகப்பெரிய வெற்றியா நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே திண்டுக்கல்ல ஆர்வம் கோளாற பட்டாசு வெடிச்சவங்க பட்டாசை பத்த வச்சுட்டு பட்டாசையும் பக்கத்தில் பத்தியும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அது மொத்தமாக இருந்த பட்டாசு மேலே வச்சு கொழு கொழுன்னு கொளுத்தி போச்சு. சீர்காழியில் ஒரு பெரிய கியூ நிற்குது. என்ன ஒருவேளை சாமியும் கூட நிற்பாக உங்களுக்கு நல்ல நாள் போல் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டு 12 மணிக்கு தான் கடை திறக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பாருங்க கூட்டம் நிறைஞ்சிரும்னு நாங்கள் 8 மணிக்கே துண்டை போட்டு நிற்கோம்னு நிற்கிறாங்க. எதுக்கு பாருங்க இந்த அடியாயத்தை. எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும். அதே நேரத்தில் தீபாவளி பலகாரம் வாய்க்கு வந்த முட்டு சாப்பிட்டுருப்பீங்க. அந்த எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு முடிச்சோன்னா மறுநாள் என்ன செய்யணும், சூரணம்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து இந்த வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சூரணம் இருந்துச்சுன்னா சாப்பிட்ருங்க. அதாவது மருத்துவருடைய ஆலோசனை, இல்லை நம்ம வீட்டில் பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் நம்ம மருத்துவர், அது வந்து வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆமாம், நீங்கள் அதையும் லட்டு மாதிரி நினச்சி முழிக்கிறப்படாது. ஓகே, மாசு இல்லாத தீபாவளி, புகை இல்லாத தீபாவளி, பாதுகாப்பான தீபாவளி கொண்டாடி இருப்பீன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையே வாழ்க்கை. நன்றி, வணக்கம். அடுத்த தர்பாரில் சந்திப்போம். 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா.